You are watching Chakpis Academy, Design Your Future WhatsApp class and YouTube class. தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கங்கள். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் தெரியும், டிபோர்ட்னா தெரியுமா? வாங்க இந்த பாட்டில் டிபோர்ட்னா என்னன்றதை பற்றி பார்க்கலாம். டிபோர்ட் என்பதன் அர்த்தம் நாடு கடத்துதல் என்பதாகும். இந்த பிக்சரில் பார்ப்பீங்க, ஒரு பர்சனை ஒரு நாட்டிலிருந்து நாட்டுக்கு கடத்தி விடுவது, அதாவது ஒரு நாட்டை சேர்ந்தவரையோ அல்லது ஒரு நாட்டில் குற்றம் புரிந்தவரையோ ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு அனுப்பி வைப்பது, அதாவது விசாரணைக்காகவோ அல்லது அவர்கள் செய்த குற்றத்திற்கு தகுந்த தண்டனை தருவதற்காகவோ ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்படுறதை தான் டிபோர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய இங்கிலீஷ் டெஃபனிஷனையும் பார்த்துடலாமா? அதனுடைய இங்கிலீஷ் டெஃபனிஷன் பார்த்தா அது வெர்பாக பயன்படுத்தப்படுகிறது. டிபோர்ட் அப்படின்றதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோமா, அது வெர்பாக பயன்படும் பொழுது எக்ஸ்பல் ஃப்ரம் அ கண்ட்ரி, எக்ஸ்பல் ஃப்ரம் அ கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பல் அப்படின்னா கடத்தி விடுவது, ஃப்ரம் அ கண்ட்ரி ஒரு நாடு விட்டு வேறொரு நாட்டிற்கு கடத்தி விடுவது, அதான் எக்ஸ்பல் ஃப்ரம் அ கண்ட்ரி. எக்ஸைல் அப்படின்னு சொல்லுவாங்க நாடு கடத்துதல், எக்ஸ்பேட்ரியேட் அப்படின்னு சொல்லுவாங்க, எக்ஸ்பேட்ரியேட்னாலும் கடத்தி விடுதல். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, த போய்ட் வாஸ் எக்ஸைல்டு பிகாஸ், ஒரு புலவரை வந்து நாடு கடத்துகிறாங்க ஏனெனில், ஹீ சைன்ட் அ லெட்டர் ப்ரொட்டஸ்டிங் த கவர்மெண்ட்ஸ் ஆக்ஷன்ஸ், அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை பற்றிய அதை எதிர்ப்பதற்காக ஒரு லெட்டரை அவர் எழுதுனதுனால அந்த போயட்டை வந்து நாடு கடத்துகிறாங்க அப்படின்றதான் இதனுடைய மீனிங். அடுத்து பார்த்தோம்னா அதனுடைய இன்னொரு மீனிங்காக பார்க்குறாங்க, ஹேண்ட் ஓவர். நம்மளுக்கு தெரியும் ஹேண்ட் ஓவர் டு த அத்தாரிட்டிஸ் ஆஃப் அனதர் கண்ட்ரி. இப்போ ஒரு கண்ட்ரியில் தப்பு செஞ்சுட்டு இன்னொரு கண்ட்ரியில் போய் செட்டில் ஆகியிருப்பாங்க அல்லது அங்கே போய் ஒளிஞ்சிருப்பாங்க. அந்த நாட்டை சேர்ந்தவங்க அவர் எந்த நாட்டில் தப்பு செஞ்சுட்டு வந்தாரோ அந்த நாட்டுக்கு மீண்டும் அனுப்பி வைப்பாங்க உரிய அத்தாரிட்டியினுடன், அதாவது அந்த நாட்டை சேர்ந்த அதிகாரிகளிடம் ஒப்படைப்பாங்க. அதையும் நம்ம டிபோர்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அதாவது டெலிவோ அல்லது எக்ஸ்ட்ராடியேட், ஆல்ரெடி எக்ஸ்பேட்ரியேட் மாதிரி எக்ஸ்ட்ராடியேட், அதாவது ஒப்படைத்தல் தான். தே எக்ஸ்ட்ராடியேட்டு த ஃபியூஜிட்டிவ் டு ஹிஸ் நேட்டிவ் கண்ட்ரி ஸோ ஹீ குட் பி ட்ரைட் தேர், அதாவது அவரை வந்து ஒப்படைக்கிறாங்க. த ஃபியூஜிட்டிவ் அப்படின்னா அந்த குற்றம் புரிந்தவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவரை ஒப்படைக்கிறாங்க டு ஹிஸ் நேட்டிவ் கண்ட்ரி அவர் பிறந்த நாட்டில், ஸோ ஹீ குட் பி ட்ரைட் தேர். ட்ரைட் அப்படின்னா அங்கே விசாரிப்பது அப்படின்னு அர்த்தம், அவரை விசாரிப்பதற்காக அவருடைய சொந்த நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்படுகிறார் அல்லது அனுப்பி வைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஒப்படைச்சாங்க ஒரு நாட்டிலருந்து இன்னொரு அவனுடைய சொந்த நாட்டிற்கு போய் ஒப்படைச்சாங்கன்றதான் இதனுடைய மீனிங். ஸோ டிபோர்ட் அப்படின்றது என்னென்னா, ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு கடத்தப்படுதல், அது ஏதாவது ஒரு காரணத்திற்காக அப்படி அது நடக்கும். மீண்டும் வேறொரு புதிய வார்த்தையில் சந்திப்போம். எப்போதும் உங்களுடன் சாக்பீஸ் அகாடமி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். Thanks for watching. Like and subscribe and comment. எப்போதும் உங்களுடன் சாக்பீஸ் அகாடமி. மீண்டும் அடுத்த பாட்டில் சந்திப்போம்.